Hi friends! சீனா மாதிரி ஒரு அண்ட புழுகினி நாடு வேற எந்த நாடுமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த நாட்டில் உள்ள ஒரு ப்ரொஃபசர் வந்து திரும்பவும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு மாணவர்கள் கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிருக்காரு பயங்கரமா பொய்ய கொளுத்தி போட்டிருக்காரு பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்திய ராணுவ வீரர்கள் வந்து பேங்காங் சோ பகுதிகளில் உள்ள தெற்கு பகுதிகளில் அந்த சைட்ல உள்ள மலைகளை எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றணும் சோ அதுக்கு வந்து சீனா பயங்கரமான கண்டனம் ஒன்று தெரிவிச்சிருந்தாங்க எப்படி வந்து நீங்க இப்படிலாம் வந்து பண்ணலாம் ஸோ அது பண்ணிட்டீங்க மொதல் அந்த இடத்த விட்டு வெளியே இருங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் வந்து குரல் இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் வந்து இருக்காங்க ஸோ இப்போ அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட மாணவர்கள் கிட்ட அந்த பேங்காங் சோ பகுதிகளில் சீன ராணுவம் வந்து இந்திய ராணுவத்தை கத்தியின்றி ரத்தம் இன்றி ஈஸியாக விரட்டி அடிச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ இந்த சாதனை அவங்க எப்படி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது சீன ராணுவம் மைக்ரோவேவ் வெப்பனை யூஸ் பண்ணி இந்திய ராணுவத்தை விரட்டியிருக்காங்க ஓட விட்டுருக்காங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த மைக்ரோவேவ் எப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் வந்து மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா சேம் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் அதுலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து வரும் ஸோ அப்போ நம்ம எது தாப்பில் நிற்கிற நம்மளுக்கு வந்து அதிகமாக அதுலேருந்து வர்ற ரேடியேஷன் மூலமாக நம்ம பாடி வந்து அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட் ஆகும் நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகும்போது ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸு தலை சுற்றுறது இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இருக்கும் ஸோ இப்படி வந்து தான் சீன ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க ஸோ இப்படி தாங்க முடியாமல் இந்திய ராணுவ வீரர்கள் வந்து ஓடி போயிட்டாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த நியூஸை கேட்டவொடனே அவர் சொன்ன கே விஷயத்தை கேட்டவொடனே எல்லா நியூஸுமே இதை பற்றி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் மீடியாலாம் வந்து இப்படி தான் இந்த சீன ராணுவம் வந்து எல்லையில் மைக்ரோவேவ் வெப்பனை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க இப்படி சு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்திய ராணுவம் சொன்ன தெரியுது இது வந்து ஒரு அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய ராணுவ தரப்புல இருந்து இதை வந்து மறுத்து இருக்காங்க ஸோ இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை பாசு தேவையில்லாம வந்து சீனா போய் சொல்லிட்டு தெரியுது இப்பெல்லாம் ஒரு விஷயம் துளி கூட நடக்கல யாருமே நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருச்சு ஸோ இதுல இருந்தே தெரியுது சைனாவோட சைக்காலஜிக்கல் வேர்ஃபர் ட்ரிக்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இப்போ எல்லா நாடுகளும் யாருமே வந்து சீனாவை பத்தி இழிவா தானே பேசிட்டு இருக்காங்க ஆனால் நான் தான் பெரிய ஆளு நான் தான் பெரிய டானுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கணும்னு சொல்லிட்டு சீனா வந்து இந்த மைக்ரோவேப்பனை பத்தி பேசுறாங்க மைக்ரோவேவ் வெப்பனை பற்றி பேசுறதுக்கும் ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா இப்போ இந்த வெப்பனை பற்றி பேசும்போது எல்லா நாடுகளும் பார்ப்பாங்க அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளும் ஓ சீனாட்ட வந்து மைக்ரோவே வெப்பன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பெரிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் வந்து பேசுவோமா அதனால இப்படி வந்து அவங்க பாட்டுக்கு கிளப்பி விட்டுருக்காங்க ஆனால் வந்து அப்பட்டமான பொய் இந்த மைக்ரோவேவ் வெப்பனை வந்து ஆல்ரெடி அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை படைகளில் வந்து நிறுத்திருந்தாங்க ஆனால் அவங்களே கூட யூஸ் பண்ணாமல் இதை வந்து திரும்ப வாங்கிட்டாங்க ஸோ அப்போ இருக்கப்ப சீனா வந்து இந்த மாதிரி பேசுனது வந்து உலக நாடுகள் வந்து திரும்பி பார்த்துருவாங்களாம் அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கு சோ இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீனாவை எல்லா நாடுகளும் எப்படி பேசுறாங்க நமக்கு என்ன தெரியாதா சீன ராணுவப் பொருட்கள் எல்லாம் வந்து காயலாங்கடைக்கு போட கூட பத்தாது காயலாங்கடைக்கு போட்டா கூட எவனும் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் எல்லாமே வந்துகிட்டு இருந்துச்சு சோ இப்படி வந்து வர வர நாம வந்து பவர்ஃபுல் நம்ம வந்து நம்மதே ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு சீனா வாட்டுக்கு அது வாட்டுக்கு அடிச்சு விட்டுகிட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு புழுகல்ல எந்த நாடுகிட்டயும் பார்த்ததே இல்லைங்க சோ இப்படியா வாய்க்கூசாம போய் சொல்லுவாங்க சோ எது எப்படியோ நம்ம இந்திய ராணுவம் வந்து இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ட்ரிக்குக்கெல்லாம் நம்மலாம் பயப்பட போகிற ஆளே கிடையாது நம்ம வந்து எது எது எப்படினாலும் வந்து நேருக்கு நேர் ஒத்தைக்கு ஒத்த பார்க்குறது நம்மளோட ஸ்டைலு ஆனால் சீனாவோட ஸ்டைல் வந்து குறுக்கு வழியில் தூண்டி விடுறது அப்புறம் வந்து பாகிஸ்தானை தூண்டி விடுறது இப்படியே வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது ஸோ நமக்கு நேருக்கு நேர் ஒத்தைக்கு ஒத்தக்கி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட பெருத்த காமெடி என்னென்னா கொரோனா வைரஸ் வந்து இப்போ அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ நம்ம இந்தியா ஒரு சில நாடுகள் வந்து கேசஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்தியாவில் இருந்து சீனா சீனாவுக்கும் ஒரு சில பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவோம் குறிப்பா வந்து மீன்கள்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு வருவோம் சோ அப்ப சீனா என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து வந்து மீன்ல வந்து நாங்க செக் பண்ணதுல ஒரு மீன் வந்து கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு அதனால நாங்க இந்தியால இருந்து இனிமேல் வந்து மீனை இறக்குமதி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் சொல்லியிருக்கு சோ இது இந்தியா மட்டுமான்னு கேட்டா இந்தியா மட்டும் இல்ல நிறைய நாடுகள் கிட்ட இதே மாதிரிதான் வந்து சீனா தேவையில்லாம உரண்டு வடிச்சுக்கிட்டு இருக்கு ஆஸ்திரேலியா ஜெர்மனி அப்புறம் வந்து பிரேசில் இது போன்ற நாடுகள்லாம் வந்து அதிகமாக ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாலாம் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திடுச்சுன்னா சொல்லலாம் சீனா ஸோ நீங்கள் கொண்டு வர ப்ராடக்டெல்லாம் நான் வச்சு செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவேன் கொரோனா தொற்று இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் தான் உள்ளே அனுப்புவேன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோ நாள் செக் பண்ணால் அது வந்து தாங்குமா அவங்க வாட்டுக்கு என்ன வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசிகிட்டே இருக்காங்க ஸோ உலக நாடுகளை வந்து சீனா வந்து ஒரு ஓவராக சீனா போடுது ஸோ அதுவே கொரோனா வைரஸை பரப்பி விட்டுட்டு எப்படிலாம் இப்போ வந்து அப்படியே சீனா போடு மாற்றி இப்படிலாம் பேசுதுன்னு பாருங்கள் ஸோ இது வந்து உண்மையிலேயே சீனா பண்ணுற மிகப்பெரிய காமெடியாக தான் இருக்குது பார்த்தாலே சிரிப்பு தான் வருது வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் பண்ணிச்சுல சரி பண்ணிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிரிக்ஸ் உச்சி வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஜி ஜிங்பிங் அவர்களை நேருக்கு நேர் விர்ச்சுவல் கான்ஃபரன்சிங்கில் வந்து நேருக்கு நேர் வந்து எதிர்கொண்டாரு ஒரு சில விஷயங்களை வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து ஜி ஜிங்பிங் அவர்களும் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு என்னன்னா நாங்க வந்து கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிற பணியில் இந்தியாவையும் சவுத் ஆப்பிரிக்காவையும் சேர்த்துக்கலான் இருக்கோம் நாங்களும் அவங்க கூட இணைஞ்சு செயல்பட்டு கொரோனாவுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம் அதாவது நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுறாங்களாம் சீனா வந்து இந்தியாவுக்கு நாங்களும் வந்து உதவி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க எல்லையில் நடக்கிற பிரச்சனையை கூழ் பண்ணுறதுக்காண்டியதான் வந்து ஜி ஜிங் பிங் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாரு அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு பக்கம் கொரோனா வைரஸை பரப்புவிங்க நாங்கள் இருந்து வந்து ஏற்றுமதி பண்ணால் கொரோனா வைரஸ் இருக்குன்னு சொல்வீங்க அதுக்கப்புறம் அந்த கொரோனா வைரஸ்க்கான தொற்று மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களே எங்களுக்கு உதவிங்க ஸோ எப்படி கதை வந்து வேற லெவலாக இருக்குல்ல ஸோ இப்படி தான் வந்து சீனா பயங்கரமான கதையை வந்து நாளுக்கு நாள் கட்டிக்கிட்டு இருக்கு ஸோ பாகிஸ்தான் கூட சேர்ந்து சேர்ந்து அதே பழக்கம் வந்துருச்சோ என்னமோ தெரியல ஸோ அதெல்லாமே வந்து நீங்க தான் வந்து சொல்லணும் அப்போதான் வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்